ரேவதி, படிச்சா மட்டும் பத்தாது, ஒழுங்கா சாப்பிடணும். நேத்து கூட லஞ்ச் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுணும். ஓ, இதுக்கு தான் நேத்து யூடியூப்ல எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுன்னு பாத்துட்டு இருந்தியா? ஆமா, நம்ம வீட்லதான் கத்திரிக்காய் யாருக்குமே பிடிக்காது, அப்புறம் என்ன திடீர்னு? அது புதுசா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு தோணுச்சு. இரு, நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸ்கா? ஓ, ஸ்வாதிகா, அவ தான் கிளம்பிட்டாளே. அவர் கடை வழியாதுன்னு போவ, போறப்போ போறப்ப அது ஏய், சும்மா சும்மா கேள்வி கேட்காதடி, அவர்கிட்ட கொடுத்துரு. ஓ, பாசம் பார்சல்ல போக ஆரம்பிச்சிருச்சா? சரிதான் அக்கா, உன்னை என்னமோ நினைச்சேங்கா, தேறிட்டக்கா. போடி, உனக்காக தான் கத்திரிக்காய் செஞ்சேன், அதுல கொஞ்சம் அவருக்கு கொடுக்கலான்னு தோணுச்சு. நான் ஒன்னும் அவருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்செல்லாம் சமைக்கல. ஓ, மாம்சுக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்கும் தெரிஞ்சுதான் நீ சமைச்சிருக்க? ஐயோ, நான் உளறிட்டனோ? எப்படியோ கா, உனக்கு தெரிஞ்ச வழியில மாம்ஸ் கிட்ட லவ் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. நடத்து நடத்து, போற வழியில குடுத்துறேன்கா, போயிட்டு வரேன்கா, பாய். குடுக்கறதுல என்னக்கா இருக்கு, நானே குடுத்துருவேன். இதுக்காக ஒரு ஆளை பிடிக்க முடியுமா? அதுக்கு இல்ல ரேவதி, தனியா போறியே, அதான் கேட்டேன். தினமும் நான் தனியா தானே போறேன், இன்னைக்கு மட்டும் என்ன? அதுக்கு சொல்லலடி, தனக்கு என்னையும் கூப்பிடுவியோன்னு நினைச்சேன். என்னாலலாம் வர முடியாதுப்பா, அப்பா இருக்காரு. என்னக்கா நீ இப்படி இருக்கா? மாமாக்கு நீயே கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்படுற, அதானே? ஐயோ, அப்பா இருக்காரு, என்னால அவரை சமாளிக்க முடியாது. மாமாக்கு சாப்பாடு கொண்டு போனோம், அப்பாவை சமாளிக்க ஒரு ஐடியா கொடுனா கொடுக்க போறேன். இதுக்கு எதுக்குக்கா 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ற? போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, அதுக்குள்ள நான் அப்பாவை சமாளிச்சிடறேன். யோ, தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ் டி. இரு, இப்ப வந்துற. அப்பா, நைட்டு சமையலுக்கு காய்கறி வாங்கணும்ப்பா, அக்காவை கூட்டு போயிட்டு வரட்டுமாப்பா? அதுக்கு எதுக்கு அக்காவை கூட்டு போயிட்டு வரணும்? கடைக்கு நானே போயிட்டு வந்துடுறேன். ஆமா, நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த வெண்டைக்கா பாதிக்கு மேல முத்தலா இருந்ததுப்பா, அறியும் போது எவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அக்காவே வரட்டும்பா. எனக்கு என்னமா தெரியும், ஏதோ உங்க அம்மா இருந்தா புண்ணியவதி, எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிட்டு இருந்தா. நான் எங்க போய் என்னத்தை வாங்கியிருக்கேன்? பேசாம ஒண்ணு செய்யறேன், நானே செல்விய கடைக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறேன், நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன அப்பா, பார்சல் வேஸ்ட் ஆயிருமே பா. பார்சல்? என்ன பார்சல்? அது அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு புக் ஆர்டர் பண்ணிருந்தப்பா, அந்த பார்சல் இன்னைக்கு தான் வரும், நீங்க வந்தா அது திரும்பி போயிரும்ப்பா. நீங்க இங்கே இருங்க, பார்சல் வாங்கி வைங்கப்பா, அக்காவை கூட்டிட்டு போறேன். சரி, அதுவும் சரிதான், பார்சலை நான் பத்திரமா வாங்கி வச்சிடறேன், நீ போயிட்டு வந்துரு. பத்திரம், ஜாக்கிரதை. ஏய் செல்வி, வரும்போது ஆட்டோல வந்துற, என்ன லேட் ஆயிர கூடாது, கிளம்பு. என்ன கா, இப்ப சந்தோஷம் தானே? என்னடி அப்பா, எப்படி கேட்டாலும் ஈஸியா பதில் சொல்ற, நானா இருந்தா முதல் கேள்வியிலே மாட்டிருப்பேன். கவலைப்படாதக்கா, கல்யாணத்துக்குள்ள உன்னை ட்ரெயின் பண்றது என்னோட பொறுப்பு, வா போலாம். இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்க. ஆ, சரிங்கம்மா. Thank you.
வீட்ல யாரு? உமா? உள்ள வாங்க. ஆச்சரியமா இருக்கே அம்மா, நீங்களா? வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இவங்கதான் குமாரோட அம்மா. ஓ ஆமாங்க, வணக்கம்மா. இவங்கதான் செல்வியோட வருங்கால மாமியாரா? வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க. இருக்கட்டும் உமா. ஏ உட்கார்ந்து பேசி உறவு கொண்டாடுறதுக்கு மனசு இல்லாம தான் வந்திருக்கேன். ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? வார்த்தையும் மனசையும் சட்டுன்னு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பெரியவங்க, முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவோமே. வாங்க வாங்க. ஆமாமா வாங்க. இப்படி உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஆ பூமிகா, காபி எடுத்துட்டு வாங்க. வேணாம் வேணாம், நான் போய் எடுத்து. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னாச்சுமா, முகமே ஒரு மாதிரியா இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கையோட இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதாவது பிரச்சனையாமா? சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் நாம பேசி சரி பண்ணிடலாம். இனிமே எதுவும் பேசி வேலைக்கு ஆகாது, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா என்னவோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. ஒரு போன்லயே இதை சொல்லியிருப்பேங்க. உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக தான் உடம்பு இருக்கிற நிலையையும் மறந்து வீடு தேடி வந்திருக்கேன். உங்க அண்ணன் மகளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன என்னம்மா நீங்க சொல்றது புரியவே இல்லையே. யார சொல்றீங்க, செல்வியா? அதுக்கும் சின்னது ரெண்டு இருக்குங்களே, சுவாதியும் ரேவதியும். அதுங்க ரெண்டும் சேர்ந்து என் அண்ணன் பொண்ணு பிரியாவை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. இத கேட்டதும் மனசு வெறுத்து போச்சு. அதான் நறுக்குன்னு நாலு வார்த்தை அந்த மணியை பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாமா? அண்ணன் கிட்ட இதை சொல்ல வேண்டாம். அதோட பசங்க நிலைமை அவ்வளவுதான். அத தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். உங்க அண்ணன் பொண்ணு சுவாதி தான் பிரியாவை கை நீட்டி அடிச்சிருக்கா. இதே என் அண்ணன் பொண்ணு பிரியா இந்த காரியத்தை செஞ்சிருந்தா ஒரு அத்தையா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க? உட்கார வச்சு கொஞ்சிருப்பீங்களா? மட்டு மரியாதை தெரியலன்னு காரி துப்பிட்டு போயிருக்க மாட்டீங்க. இப்போ நானும் அதே தான் செய்யணும், இல்லைன்னா எங்களுக்கு சூடு சொரணை இல்லைன்னு ஆயிடும். இது பாருங்க, பணத்தால தான் நமக்குள்ள முன்ன பின்ன இருப்போம். குடும்ப கௌரவம்னு வந்துட்டா நான் யாருக்கும் சளைச்சவே இல்லைங்க. இத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த கல்யாணத்துல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் நீங்க மட்டும்தான். அந்த நன்றிக்காக தான் வீட்டு படியேறி வந்திருக்கேன். இனி இந்த கல்யாணம் செட் ஆகாது, ஆளை விடுங்க. ஐயோ அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. சுவாதியும் ரேவதியும் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அவங்க இப்படி மரியாதை குறைவா நடந்துகிட்டது ரொம்ப தப்பு. இத பாருங்கம்மா, இத நான் சரி பண்றேம்மா. எதுக்கு அடிச்சான்னு சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுதுங்க. படிச்ச பசங்களுக்கு ஒரு நாகரிகம் வேண்டாம். குமாரும் பிரியாவும் சாதாரணமா கோயில சிரிச்சு பேசினத பாத்துட்டு சந்தேகப்பட்டு பிரியாவை அடிச்சு துரத்திருக்காங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியலையே. அவங்க கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்பாங்க. தயவு செஞ்சு இத தப்பா எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அதை எங்களால தாங்கிக்க முடியாது. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க போதுன்னு நினைச்சு அண்ணன் நிம்மதியா இருக்காரு. பாவங்க எங்க அண்ணன். இத பாருங்க, நானா எதுவும் பிரச்சனை பண்ணல. எங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தானே. நான் எப்படி அதை அப்படியே விட்டுற முடியும்? மாப்பிள்ள வீடா இருந்தும் நான் உங்களுக்காக இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்துருக்கேன்னா நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே என் புள்ள குமார் ராசி இல்லாதவன் உங்க அண்ணன் பேசினதுக்கே இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். ஆனா அதையும் மீறி உங்க முகத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப என்னடா நிச்சயம் கூட நடக்கல, அதுக்குள்ள இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு. இன்னமும் நான் சும்மா இருந்தா என் பிள்ளைக்கு வக்கு இல்லாம நீங்க பண்ற எல்லாத்துக்கும் நான் இறங்கி போற மாதிரி எல்லாம் ஆயிடுது.
உண்மையை சொல்றதுக்கு என்ன? இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்தினா 45 சவரன் போட்டு ஜாம் ஜாம்னு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அப்படியெல்லாம் நாங்க நினைச்சு கூட பாக்கல. நீங்க நினைக்க மாட்டீங்க, எனக்கு நினைக்க தோணுதே. வெறும் 30 சவரனுக்காக நாங்க எதுக்கு உங்க குடும்பத்துக்கு முட்டு கொடுக்கணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? யதார்த்தத்தை சொல்லிதானங்க ஆகணும். 45 சவரனை போட்டு ராஜா மாதிரி என் பிள்ளைய ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க ஆள் இருக்கும் போது நாங்க எதுக்குங்க இத்தனை அவமானத்தையும் பொறுத்துக்கணும்? என்னம்மா இது? வியாபாரமோ வாழ்க்கையோ லாப நஷ்டம்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. எந்த விதத்திலயும் லாபமே இல்லாத இந்த கல்யாணத்தை நான் எதுக்காக நடத்தணும் யோசிச்சு பாருங்க. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படி? ஒரு கல்யாணத்தை வியாபாரமா பாக்குறீங்களா? தப்புமா? ரொம்ப தப்பு. சரி, தப்புங்கறதெல்லாம் தலைக்கு தலை மாறுங்க. என் இடத்துல இருந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். இது பாருங்கம்மா, எனக்கு புரியுதுமா. ஆனா இதெல்லாம் நாம ஏற்கனவே பேசின விஷயம் தானே? 30 சவரன்னு நாம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம்ல. முடிஞ்சத உங்க அண்ணன் பொண்ணுக்கு தானே கலரி விடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் இப்ப அமைதியா போயிட்டேன்னா மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? உங்களால கேரண்டி தர முடியுமா? முடியாது. இல்ல, செஞ்ச தப்புக்கு ஒரு விலை கொடுக்கணும், அப்பதான் இதை திரும்ப செய்ய மாட்டாங்க. எங்க மேல உங்க அண்ணன் குடும்பத்துக்கு மதிப்பும் பயமும் வரணும்னா செஞ்ச தப்புக்கு ஈடா 10 சவரன் நகைய அதிகமா போடுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு தப்ப காலத்துக்கு அவங்க நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அம்மா, ஏற்கனவே நாம பேசி முடிச்ச 30 சவரனை பத்தி அண்ணனுக்கு தெரியாது. 10 மட்டும்தான் அவர் இப்போ நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப 40 சவரன் நீங்க கேட்டு, அது உங்க குடும்ப பிரச்சனை. எந்த சமரசமும் இல்லாம நான் திலக வாய மூடணும்னா எனக்கு இப்படி ஒரு பலன் கிடைக்கணும். அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. வீட்டுக்கு மூத்த மருமகள் ஆயிட்டா, நானும் என் குடும்பத்துல இதை பேசி சமாளிக்கணும்னா ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும்ல. அப்பதான் அவ வாய மூட முடியும். இதுக்கு சம்மதம்னா மேல சொல்லுங்க, நிச்சய புடவை எடுப்போம். இல்லனா 45 சவரன் போடுற இடத்திலேயே பேசி நான் சம்பந்தத்தை முடிச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. 40 சவரனுக்கு இப்ப நாங்க எப்படி சம்மதம் சொல்றதுன்னு தெரியல. முதல்ல எங்க அண்ணனை சமாளிக்கணுமா, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் ஒண்ணு அவங்க சொல்ற அதே 45 பவுன கேக்கலையே. பேசின மரியாதைக்கு 40 சவரனுக்கு இறங்கி தானே வந்திருக்கேன். இனி நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப உடனே 40 சவரன். கொஞ்சம் அவங்க போயிட்டு அங்க விடுங்க. இப்படி திடீர்னு வந்து சொன்னா என்ன செய்யறது? என்னக்கா இது? என்னக்கா பாக்கணும் சொல்லிட்டு இங்க நின்னுட்டு இருக்க? போய் கூடு. போக்கா போ. செல்வி, வா 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 வா. என்ன அதிசயமா இருக்கு, நீ எங்க இங்க? மாமா, நானும் வந்திருக்கேன். ஹே ரேவதி, வா உள்ள வந்து உட்காரு. பரவாயில்ல மாமா, அக்கா உங்களுக்காக ஏதோ குடுக்கணும்னு ஆசைப்பட்டா. என்ன? ஒன்னும் இல்லைங்க, வீட்டுல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சேன், அதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலான்னு தோணுச்சு. போன முறை தான் இது எனக்கு பிடிக்குன்னு சொன்ன, அதுக்குள்ள செஞ்சிட்டியா? குடு குடு குடு. மாமா,
உங்களுக்காக முந்தின நாளே கீரைக்கார அம்மா கிட்ட சொல்லி எல்லாம் முள்ளு கத்திரிக்காயாவும் வாங்கிட்டு வர சொன்னது. யூடியூப்ல என்ன கத்திரிக்காய் எப்படி செய்வதுன்னு வீடியோ பார்த்தது எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா உங்க நினைப்பாவே இருக்கா. தெரியும் ரேவதி, நான் மட்டும் என்னவா? சரி சரி, கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருக்கு, பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் சீக்கிரம் வந்துரு. நிஜமா வந்துருவேன். எப்படி செல்வி, நான் ஒரு தடவை தான் சொன்னேன், அது எப்படி ஞாபகம் வச்சிருக்க? ரொம்ப தேங்க்ஸ். நானே அம்மாவா பண்ணி தர சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்காக சமைச்சிருக்க, எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். அம்மா எப்படி இருக்காங்க? நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா மட்டும் தானா? நானும் தான். சரி சாப்பிட்டு பாருங்க, டைம் ஆகுது. இல்ல அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் வீட்டுக்கு கொண்டு போறேன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கிறோம். நீங்க அம்மா பைத்தியம்னு அப்பா சொன்னது சரியாதான் இருக்கு. நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சாயங்காலம் கணேஷ் மாமா கடைக்கு வரலான்னு இருந்தேன். ஆ செல்வி, நான் உனக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், நீ கண்ணு மூட. கண்ணு மூடணுமா? அதெல்லாம் முடியாதுங்க, அப்படியே கொடுங்க. அப்படியே கொடுத்தா என்ன த்ரில் இருக்கு? நீ கண்ணு மூட. பா ரொம்பதான் பிடிவாதுங்க. சரி மூடிக்கிறேன், ஆனா மனசுக்குள்ள அஞ்சு எண்ணுவேன், அப்புறம் கண்ணு திறந்துருவேன். ஓகே கண்ண மூடு. என்னங்க வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, இத நான் எப்படி வீட்டுக்கு கொண்டு போவேன்? வாட்ச் தானே செல்வி, நீ வாங்கணும் சொல்லு. ஒருவேளை சைடிஷ்கே வாட்சா? மாமா ரொம்ப தாராளம் தான். உங்க அக்கா கைக்கு வைரத்திலேயே வாட்ச் போடலாம். சீக்கிரமா அதை போடுறேன். எங்க அப்பாக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாருங்க, நீங்களே வச்சுக்கோங்க. சரி வேண்டாம், நான் மறைச்சு வச்சுக்கிறேன், நான் வெளியில வந்தா கட்டிக்கிறேன். இப்படியே நின்னுட்டு இருந்தானா உன தேடி அப்பா இங்க வந்துருவாருக்கா? கிளம்பலாம். ஆமா ஆமா, அப்பா வந்துருவாரு, நான் கிளம்புறேன். சரி ஒரு நிமிஷம் கா. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? இரு இரு, கொஞ்சம் காய்கறி எடுத்தா மாமா கொண்டு நட்டம் ஆயிடாது. அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா? காய்கறி வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு வந்தோம். இந்தா இன்னும் எடுத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கடை மொத்தம் எங்களுக்கு தானே மாமா, அப்ப எடுத்துக்கிறேன். வர மாமா. சரி சரி வரேன்க்கா, நீ கிளம்பு. பை மாமா. வர இந்த வீட்டு கௌரவத்தை பத்தியோ தங்கச்சி பத்தியோ யோசிக்காம இல்ல, எனக்கும் சரி தப்பு எதுன்னு தெரியும். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டா ராஜுக்கு என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் ராஜு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறத நானும் அந்த பொண்ணு சேர்ந்தே முடிவு பண்ணிருக்கோம்.